விடுங்க சிவா. உன்னை இப்ப யார் தடுத்தாங்க? இந்தாங்க மேம். ஓகே, நான் இதில் சைன் வாங்கிட்டு வரேன். நீங்கள் ஃப்ரிட்ஜை வெளியே கொண்டு போய் வச்சுருங்க. ரியா கூட யார் இவங்க புதுசாக இருக்காங்க? இந்த வெள்ளை சட்டை போட்டவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கேட்டு பார்த்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் யாரும்? ருத்ரா, ஒரு நிமிஷம், ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்காரங்க ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு போகணும். சோ ஃப்ரிட்ஜை தூக்க ஹெல்ப் பண்ணணுமா? ஓ, சிக்னேச்சர் கேக்குறாங்க. ஃபேமிலி மெம்பர் யாராவது சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்தா. இந்த புடி. இந்த டியா கூட இருந்தாங்களே, யார் அவங்க? அவங்களா தெரியல, ஏதோ ஃபார்ம்ல இருந்து வந்திருக்காங்கன்னு அவதான் என்கிட்ட சொன்னாங்க. சௌமியா, இந்த அனிகாவை பாத்தியாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கலையே. ஏன், என்னாச்சு? சிவானா கிட்ட கேட்டுருவோம். என்ன அனிகா எங்கப்பா? எனக்கு தெரியலையே, எங்கதான் எங்கேயாவது இருப்பா. இதெல்லாம் பார்த்து கொண்டு போகணும்னு தெரியாதா? முதல்ல யாராவது அனிகா எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கப்பா. இருங்க பாட்டி, நான் தேடிட்டு வரேன். சிவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். என்ன சொல்லு? அது பிரைவேட். ஓகே, கம் அண்ணா. அண்ணியை எங்கேயுமே காணோம். நான் சாஹில் ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன், கெஸ்ட் ரூம்லயும் பார்த்துட்டேன். சிவா, நீ என் கூட வாயே. மில்லு, அனிகா அவ எங்கேயும் காணோங்கிறான். அவ எங்க போனான்னு உனக்கு கவலையே இல்லையாப்பா? ஒரு நிமிஷம் இருக்க பாருங்க. எனக்கு நம்ம இதெல்லாம் உங்க பிளான் தான் தோணுது. அவ போட்ட முட்டாள்தனமான சேலஞ்சுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. எந்த பிளான் சொல்றீங்கன்னா? உனக்கு ஆக்டிங் சுத்தமா வரல ருத்ரா. அண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? There is no plan. You know what? அவ எங்க போயிருக்க மாட்டா, ஒளிஞ்சிட்டு இருப்பா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கிறதுனால தான் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எங்க எங்கன்னு. நீ வா. ஆனா அண்ணி எதுக்குனா அப்படி பண்ணணும்? எனக்கு அவ மேல அக்கறை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண. இன்னைக்கு அவ திட்டமே அதானே. காலையில இருந்து அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஆனா அண்ணி இப்ப இல்ல. ஓகே, அப்படின்னா கால் பண்ணி பாப்போம். அவங்க ஃபோன் சத்தம் இங்க தான் கேக்குது. அனிகாக்கு இந்த மாதிரி ஸ்டூப்பிடான கேம்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய டைம் இருக்கும், புரியுதா? பட் எனக்கு அப்படி கிடையாது. நீ என் கூட இப்ப வரியா கொஞ்சம்?
ஸ்டாப். அண்ணி எந்திரிச்சிட்டாங்க, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். அக்கா, நான் போய் சூப் கொண்டு வரேன். பாட்டி தான் செஞ்சு வச்சாங்க. எதுக்காக நீ உங்களை அக்கான்னு கூப்பிடுற? அண்ணின்னு கூப்பிடணும். அது உன்னோட ப்ராப்ளம். நான் முதல்ல இருந்தே அப்படிதான் கூப்பிடுறேன். ரிலேஷன்ஷிப் தான் மாறிடுச்சுல்ல, இப்ப புது ரிலேஷன்ஷிப்பை மதிக்க கத்துக்கோ. இதோ வந்துடுறேன். முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்களா? நான் ஒன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சுக்கலையே. அப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தியா? ஸ்டூபிட். ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் வடிகட்டின முட்டாள் இல்ல. உன்னோட ஸ்டூபிட் சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ எனக்கு தெரியும். இந்நேரம் நீ செத்து போய்ப்ப தெரியுமா? செத்து மேல போனதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட தான் நீ சேலஞ்ச் பண்ணிருக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள விழுந்துட்டேன் போல இருக்கு. வாட்? ஃப்ரிட்ஜுக்குள்ள விழுந்துட்டியா? அது ஃப்ரிட்ஜ் ஸ்விமிங் பூல் இல்ல, நீ துப்பன உழறதுக்கு. அது எனக்கும் தெரியும். யாரும் வேணும்னே போய் ஃப்ரிட்ஜ் குள்ளயும் ஸ்விமிங் பூல் குள்ளயும் விழ மாட்டாங்க. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நான் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என்னாச்சுனே தெரியல, நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. யூ நோ, நார்மல் பீப்புளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நேரா அவங்க பெட்ரூம்க்கு வந்துதான் படுத்து தூங்குவாங்க. ஆனா நீ வந்து ஃப்ரிட்ஜ்ல போய் தூங்குற. ஜஸ்ட் என்ன சொன்ன?
அந்த அனிகாவுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால சிவாவே போய் அவளை காப்பாத்திட்டான். உண்மையிலேயே நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கு, அதனாலதான் அங்க யாருமே நம்மள பாக்கல. மாட்டி இருந்தோம்னா நம்மளோட பிளானே கெட்டு போயிருக்கும். நம்ம அக்கா சொல்றதும் சரிதான், ருத்ரா மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருந்தான்னா அவ்வளவுதான். நீ அன்னைக்கு அவ ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளுறத வேற யாராவது பாத்திருந்தாங்கன்னா நாங்க மாட்டுறது மட்டும் இல்லாம உன்னையும் ஓபராய் மேன்ஷன்ல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. இப்போ அவது நான் சொல்றத கேளுட்டியா? உன்னோட இந்த தேவையில்லாத ஈகோவால திரும்ப திரும்ப நாம தான் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். இனிமே நீ அனிகாவ மறந்துட்டு நம்ம பிளான்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. நான் சொல்றது உனக்கு புரியும் நம்புறேன். நம்மளோட அடுத்த பிளான் என்ன? இப்ப நான் போட்டிருக்கிற பிளானால எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அப்படி இருக்காது. கண்ணுக்கு தெரியாத கிருமி மாதிரி அவங்களை அழிக்கும். நாம எப்படியாவது நினைச்சத சாதிப்போம். யாருங்க? யாருன்னு கேக்குறல்ல? யாரு யாருங்க? யாருன்னு சொல்லுங்க. யாரு யாருங்க? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னாச்சு பிரியங்கா? சும்மா நடிக்காதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. நீங்க நல்ல குடும்பத்துல தான் பிறந்தீங்களா? பிளாக்மெயில் பண்ணி என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பாக்குறீங்கல்ல? உங்க தங்கச்சிக்காக பழி வாங்கணும்னு வருவீங்க, ஆனா அதுக்காக மத்தவங்க தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கணும்னு பாப்பீங்களா? என்னதான் நீங்க பிரச்சனை பண்ணாலும் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன், ஆனா கேத்தரமா நடந்துட்டு இன்னைக்கு அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துட்டீங்க. ப்ளீஸ், நீங்க எனக்கு மரண தண்டனை கூட கொடுங்க, ஆனா என் மானத்தோட விளையாடாதீங்க, என்னால அதை தாங்கிக்க முடியாது. அந்த போட்டோஸ் மட்டும் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் செத்தே போயிடுவேன். தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணுங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். பிரியங்கா, நீ எந்த போட்டோஸ் சொல்ற? நான் ட்ரெஸ் மாத்தும் போது மறந்திருந்து நீங்க போட்டோ எடுத்ததை பார்த்தேன், அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணுங்க. ப்ளீஸ், உன்னை யாராவது இப்போ போட்டோ எடுத்தாங்களா? நடிக்காதீங்க என்கிட்ட, அதை நீங்க தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் மொபைல கொடுங்க, அந்த போட்டோஸ் நானே டெலீட் பண்ணிடுறேன். Thank you. வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல ருத்ரா, இந்த ஃப்ரிட்ஜ் அதுக்குள்ளயே சரி பண்ணிட்டாங்க. ஆமா, நீ இப்பதான் கொண்டு வந்து வச்சாங்க. ஏன் நீங்க ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? நீங்க ரொம்ப தான் குறும்பு. இல்ல ருத்ரா, நான் வேணும்னு போய் அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கல. அண்ணி, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட வெளிப்படையா சொல்லலாம். நானும் உங்களை மாதிரி தான் சின்ன வயசுல ஐஸ்கிரீம் சாப்பிட ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப இல்லைனாலும் அப்புறமாவது சொல்லுங்க. சரியா? ஓகே, பாய், மறந்துடாதீங்க. என்ன நடக்குது? நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சரி பண்ணாங்க? அன்னிக்கா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்னு பாக்குறியா என்ன? இல்ல பாட்டி, நான் உன்ன வேணும்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கல. நான் முதல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்த திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண, அதுக்கப்புறம் டீ குடிச்சேன். இனிமே உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காத. சரி, அவங்க வேணும்னு போய் அதுல ஒளிஞ்சிக்கலனா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி போவாங்க? தட் ஐ டோன்ட் நோ. பட் ருத்ரா, உன்ன மாதிரி ஆளுங்க இல்ல. நான் சொல்றது நீ கேளு. அண்ணி வேணும்னு தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்திருக்காங்க, ஏன்னா அவங்க பெட் கட்டி இருக்காங்க. பொண்ணுங்க ஏன் இவ்வளவு ஸ்டூப்பிடா யோசிக்கிறீங்க? அப்ப பசங்க தான் ஸ்மார்ட்ங்கறியா? எஸ், பாய்ஸ் ஆர் ஸ்மார்ட். எஸ் சார், மார்ட் இஸ் ஸ்மார்ட். வாவ், சோ ஸ்மார்ட். உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அத ஸ்மார்ட்ல ஏவ முழுங்கிட்ட மடப்பை. அதுல என்ன இருக்கு? ஒரு லெட்டர் தான மிஸ் ஆச்சு. ஆனா பசங்க உங்கள மாதிரி காரணமே இல்லாம உயிரோட விளையாட மாட்டாங்க. காரணமே இல்லாம? ஆமா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த பொண்ணும் காரணம் இல்லாம ஒண்ணும் பண்ண மாட்டா. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு, ஓகே? இதுலயும் அப்படி ஏதாவது இருக்கும்.
நாங்க எப்போ ரிஸ்க் எடுப்போம்னு தெரியுமா? ஒருத்த மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். எங்க பிரின்ஸ் சார்மிங் எங்களை காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கை. என்னது? யா. ஆர் யூ சீரியஸ்? யா. நீ பாத்தியா இல்லையா அண்ணா அனிகா அக்காவை எப்படி காப்பாத்தினாரு? எவ்வளவு அன்பா அவங்கள தூக்கிட்டு போனாரு பாத்தியா? நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. தட் வாஸ் சோ ரொமான்டிக். இல்ல ரொமான்டிக்கா? அவர் எவ்வளவு டென்ஷனா இருந்தாரு நீ அதை பார்த்துட்டு ரொமான்டிக்னு சொல்ல? போதும், இங்க பாரு ருத்ரா, இதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியாது. ரொமான்ஸ்ங்கிறது மலை மேலையும் கப்பல் மேலையும் நின்று ஆடுறது மட்டும் இல்ல. ஓகே, ரொமான்ஸுக்கு உண்மையான அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது, நல்லா கேர் எடுத்துக்கிறது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. தட்ஸ் ரொமான்ஸ். ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஒரு டிபிக்கல் கேர்ள். உன் லைஃப்ல ஒரு பிரின்ஸ் சார்மிங் வந்து எல்லா பிரச்சனையில இருந்தும் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ரைட். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு கனவு இருக்கும். இது என்னோட கனவு. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்ப. அட, ஆமா, நான் ஸ்ட்ராங் தான். நாங்க வீக்கா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரின்ஸ் சார்மிங் தேவைப்படுறாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன? தட்ஸ் நாட் தி கேஸ். உண்மை என்னன்னா ருத்ரா, இந்த ஃபீலிங் ரொம்பவே வித்தியாசமானது. உனக்குன்னு ஒருத்தர் எப்பவும் உன் கூடவே இருப்பாங்க. உனக்கு ஒன்னுன்னு துடிச்சு போயிடுவாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கூடயே இருக்கிற அந்த ஒருத்தர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஒருத்தராகவும் இருப்பாங்க. அப்போ உனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அண்ணன் அண்ணையை தூக்கின மாதிரி என்னால் உன்னை தூக்க முடியாது, ஏன்னா நீ பயங்கர வெயிட்டாக இருக்க. ஓகே, வெரி ஃபன்னி. போன விடுங்க. உன்னை இப்ப யார் தடுத்தது? காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது.
காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்க சிவா? ஒன்னும் இல்ல, இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு வேலை பார்த்ததெல்லாம் போதும். ஏன், என்ன என்னாச்சு? வேலையை விட கொஞ்சம் என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. Yeah, it's எனக்காக இல்லைனாலும் நம்ம பேபிக்காகவாது. You know, சிவா, கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என்னால சுத்தமா தூங்க கூட முடியல. எனக்கு இருக்கிற டென்ஷன் நம்ம பேபிய அஃபெக்ட் பண்ண கூடாது இல்லையா? யோ, யூ ஆர் ரைட். அதனால நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். போ, ரெஸ்ட் எடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். பிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் போதுமா, மென்டல் ரெஸ்ட் வேண்டாமா என்ன? அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன் கூட சேர்ந்து டியானா இமெயில்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. டியானா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. திமிரா இருக்கிற இந்த பொண்ணாலையும் பிளஷ் பண்ண முடியும். அதென்ன பிளஷ் சொல்லுவா? உன்னை என்னில் கொண்டே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே.